Hi friends, in the video will single line diagram run single line diagram avaithu evvaru fault paarpadu endradhai paarkalam. Okay, over panel ku indha maari dhaan vandu over equipment ku indha maari cable kudukapattirukom, wiring diagram kudukapattirukom. Indha wiring diagram avaithu dhaan endha cable endha relay ku povudhu endradhai elidhaaga paarkalam. Idhula cable tag kudukapattirukku paarga, indha 208 207 ngiradhu cable tag. The relay la kudukapattirukku parunga, so 225210 the cable tag ah payanpaduthi engenge cable povudhu endradhai paarkalam. Idhu edhukku paarkrom endral indha mari ovvoru panel la vandu 4-5 equipments irukum, 4-5 equipments ku control wiring indha mari casing ala close pannapattirukum, adanal cable ah trace pandrathu endradhu elidana kaaryam illa. Idhukku dhaan indha cable tag ah payanpaduthi endha relay ku endha cable povudhu endradhai elidaga paarkalam. Front elevation பார்க்கலாம். ஒரு panel உடைய front இப்படி தான் இருக்கும். சோ இதுல வந்துட்டு பாருங்க, இது வந்து 3 phase panel. இந்த 3 phase panel ல line 1 line 2 line 3 இருக்குது. இது வந்து incoming indicator. இந்த incoming indicator ல இப்ப வந்து line 1 failure ஆயிட்டால் இந்த indicator வந்து எரியாது. சோ அத பார்த்தே கண்டுபிடிச்சலாம் line 1 வந்து failure ஆயிட்டோம்னு சொல்லிட்டு. இந்த 24 voltage ங்கிறது control wiring உடைய indicator. இதில் வோல்ட்மீட்டர் இருக்குது. ஸோ இந்த வோல்ட்மீட்டர் லைன் 1 இந்த கீழே செலக்டர் சுவிட்ச் இருக்கும், அது கீழேயே இந்த செலக்டர் சுவிட்சை டர்ன் பண்ணுவதன் மூலம் எந்த லைன் 1 உடைய வோல்டேஜ் லைன் 2 வோல்டேஜ் என்பது என்ன என்பதை பார்க்கலாம். அம்மீட்டர், இந்த அம்மீட்டர் கீழேயே கீழே ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்கும், லைன் 1 லைன் 2 லைன் 3. ஸோ இந்த செலக்டர் சுவிட்சை சேஞ்ச் ஓவர் பண்ணுவதன் மூலம் ஒவ்வொரு லைனுடைய ஆம்ஸ் என்னவென்று பார்க்கலாம். இப்போ இதில் 6 எக்யூப்மெண்ட் இருக்குது, 3 ஃபேனு 3 எம்டி இருக்குது. இப்போ ஒரு ஃபேனை ரன் பண்ணால் அதோடைய ஆம்ஸ் என்னவென்று இங்கே பார்க்கலாம். இதே 6 எக்யூப்மெண்ட் ரன் இருந்துச்சுன்னா எத்தனை எக்யூப்மெண்ட் ரன் ஆகுதோ அத்தனை எக்யூப்மெண்டுடைய ஆம்ஸ் இங்கே என்னவென்று பார்க்கலாம். இது கீழே இப்போ ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் இப்போ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் அது கீழே கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த B116 உடைய கண்ட்ரோல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு. ஸோ அதுக்கு மேலே இண்டிகேட்டர் இருக்குது, ரன் இண்டிகேட்டரு. இப்போ ஃபேன் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ரன் இண்டிகேட்டர் அறியும், ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா ஸ்டாப் இண்டிகேட்டர் அறியும், ட்ரிப் ஆனிச்சுன்னா ட்ரிப் இண்டிகேட்டர் அறியும். இதில் ஆட்டோ ஆஃப் மேனுவல் மூணு மோடு இருக்குது. இப்போ ஆட்டோவில் போட்டிங்கன்னா சென்சார் மூலமாக ஆட்டோ மோடில் ரன் ஆகும், ஆஃபில் வச்சிங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகாது. இந்த ஆட்டோ மோடில் வச்சுருக்கும் போது இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மோட்டர் ஆன் பண்ண முடியாது, ஏன்னா ஆட்டோ மோடில் இருக்கும். மேனுவல் மோடில் இந்த செலக்டர் சுவிட்சை சேஞ்ச் ஓவர் பண்ணுவதன் மூலம் மேனுவலாக நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப்பு பண்ணலாம் எக்யூப்மெண்ட்டை. ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் அது கீழேயே கொடுக்கப்பட்டிருக்கும் அதோடைய கண்ட்ரோலு. ரிலே என்னவென்றால் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி, ஏன்னா ரிலேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் கண்ட்ரோலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரிலே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுது. இது வந்து இப்போ இந்த அட்டாச் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ வந்து 24 வோல்டேஜ் ரிலே, அதனுடைய வயரிங் டயக்ராமு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த ரிலே என்ன ஃபங்க்ஷன்னா வந்துட்டு என்ஓவாக இருக்கிறது க்ளோஸ் கான்டாக்ட்டுக்கு போவோம், க்ளோஸாக இருக்கிறது என்சிஆர் இருக்கிறது ஓப்பன் கான்டாக்ட்டுக்கு போவோம். ஸோ இந்த காயிலில் வந்துட்டு இப்போ 13-14 காயில் ஹோன்ஸ், இந்த காயில் எனர்ஜிஸ் ஆனவுடன் என்சிஆர் இருக்கிறது, அதாவது நார்மலி க்ளோஸாக இருக்கிற கான்டாக்ட் வந்துட்டு ஓப்பன் கான்டாக்ட்டுக்கு போவோம். நார்மலி ஓப்பனாக இருக்கிற கான்டாக்ட் வந்துட்டு க்ளோஸ் கான்டாக்ட்டுக்கு போவோம். இதில் வந்துட்டு இந்த 13-14 காயில் இந்த 12-4 என்சி, ஸோ அதாவது நார்மலி க்ளோஸில் இருக்குது. காயில் எனர்ஜிஸ் ஆனவுடன் என்னாகும், இந்த 12 கான்டாக்ட் வந்துட்டு 12 8 பவர் போகும். அதே மாதிரி இன்னொரு கான்டாக்ட் இருக்குது 9-1 நார்மலி க்ளோஸு, 9-5 நார்மலி ஓப்பனு. ஸோ அந்த காயில் எனர்ஜிஸ் ஆனவுடன் 9 பவர் எங்கே போவோம், 5 பவர் போவோம். காயில் எனர்ஜிஸ் இல்லைன்னா 9 நேராக 1 பவர் போவோம். அதோடைய பேஸு இப்படி தான் இருக்கும். இப்போ ரிலேயுடைய பேஸு, இந்த பேஸில் ரிலேயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே டெர்மினல் பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம், அந்த டெர்மினல் பாயிண்டில் கேபிள் டெர்மினேட் பண்ணலாம். இப்போ சிங்கிள் லைன் டயக்ராம் பார்க்கலாம், அதனுடைய பவர் எப்படி போகுது ஒவ்வொரு மாடலையும் அப்படின்னு சொல்லிட்டு.
லைன் ஒன், லைன் டூ, லைன் த்ரீ. ஸோ இதுலேருந்து வர பவர், இது வந்து த்ரீ ஃபேஸ் மோட்ரு. த்ரீ ஃபேஸ் மோட்டருடைய பவர் லைன் டைரெக்டாக இன்கமிங்லேருந்து எங்கே போகுது, எம்சிபிக்கு போகுது. எம்சிபியிலேருந்து கான்டாக்டருக்கு போகுது. இந்த கான்டாக்டர் வந்துட்டு நார்மலி ஓப்பனில் இருக்குது. அதுக்கடுத்து பவர் எங்கே போகுது, ஓவர்லோடுக்கு போகுது. அதுலேருந்து மோட்டருக்கு போகுது. இந்த ஓவர்லோடு எதுக்கு பயன்படுதுன்னா வந்துட்டு மோட்ரு அதிகமான ஆம்ஸ் எடுத்தால், இப்போ ரன்னிங் ஆம்ஸ் வந்துட்டு நான் ரெண்டு ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கேன், அதை விட அதிகமாக எடுத்தால் இந்த ஓவர்லோடு வந்து ட்ரிப் பண்ணிடும். ஸோ ஓவர்லோட்லேருந்து மோட்டருக்கு பவர் போகாது. அதோடைய சாம்பிள் ஃபோட்டோஸ் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ கான்ட்ராக்டருடைய கனெக்ட் ஆகிருக்கும் ஓவர்லோடு. இதுதான் கீழே இருக்கிறது தான் வந்து, இது வந்து கான்ட்ராக்டரு சாஃப்ட் ஸ்டார்ட்ரு சொல்லலாம். ஸோ இது வந்து இது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், ஓவர்லோடு. இந்த ஓவர்லோடில் இதில் தான் செட் பாயிண்ட் பண்ணுறது செட்டிங் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸு மோட்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஆம்ஸ் செட்டிங் செட் பண்ணுவோம். இப்போ ரெண்டு ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம்னா மோட்ரு வந்துட்டு அதிகமாக ஆம்ஸ் எடுக்குது, த்ரீ ஆம்ஸ் எடுக்குதுங்கிறப்ப வந்துட்டு இந்த ஓவர்லோடு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டுரும் பவர் சப்ளை போகிறத. இந்த ஓவர்லோடு எங்கே டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் வயரிங்கில் செலக்டர் சுவிட்சுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ கண்ட்ரோல் வயரிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து மோட்டருக்கு போகிற பவர் சப்ளை. கேஎம் கான்ட்ராக்டர்லேருந்து டைரெக்டாக மோட்டருக்கு பவர் போகும். இந்த கேஎம் கான்ட்ராக்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்னா இந்த கண்ட்ரோல் வயரிங்கை வைத்து தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரோல் வயரிங்க்கு லைன் ஒன்லேருந்து ஃபியூஸுக்கு போகுது. இப்போ லைன் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ லைன் ஒன்லேருந்து ஃபியூஸுக்கு போகுது. ஃபியூஸ்லேருந்து எங்கே போகுதுன்னா டைரெக்டாக ஓவர்லோடுக்கு போகுது. ஓவர்லோடு நார்மலி வந்து க்ளோஸில் இருக்கும். அதாவது மோட்ரு வந்துட்டு கரெக்டாக ஆம்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துச்சுன்னா இந்த ஓவர்லோடு க்ளோஸ்லேயே இருக்கும். ஒன்ஸ் வந்து மோட்ரு வந்து இப்போ அதிகமாக ஆம்ஸ் எடுக்குங்கிறப்ப இந்த கான்டாக்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆயிருச்சுன்னா இந்த கண்ட்ரோல் வயரிங்க்கு பவரே போகாது. இதுக்கு தான் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, செலக்டர் சுவிட்சுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து செலக்டர் சுவிட்சு, எஸ்எஸ்டோங்கிறது செலக்டர் சுவிட்சு. இதில் மூணு மோடு இருக்குது, ஆஃபு, மேனுவல், ஆட்டோ. இப்போ ஆட்டோ மோடை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆட்டோக்கு எப்படி பவர் சப்ளை போகுதுன்னா ஆட்டோ மோடில் வைத்தால், ஆட்டோ மோடில் வைக்கிறதுனால வந்துட்டு இப்போ ரெண்டுலேருந்து பவர் எங்கே ஃபஸ்ட்டு ஓவர்லோடு வருது, ஓவர்லோடுந்து பவர் எப்படி போகுது. ஆட்டோவில் வைப்பதன் மூலம் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். செலக்டர் சுவிட்சில் க்ளோஸ் ஆனால் ரெண்டுலேருந்து பவர் இங்கே டிபி 2.2 போகுது இந்த பேனலில். இந்த டிபி 2.2 எதோட இன்டர்லாக் ஆகிருக்குன்னா லைட்டிங் சுவிட்சு. இந்த லைட்டிங் சுவிட்சு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இப்போ ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ இந்த வயரிங் படி லைட்டிங்கோட இன்டர்லாக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ரூமில் வந்துட்டு 24 hours ஃபேன் எனக்கு ரெண்டாவும் தேவையில்லை, லைட்டிங் போட்டால் மட்டும், லைட்டு எரிந்தால் மட்டும் ஃபேன் ரன்னாகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒன்ஸு இந்த லைட்டு சுவிட்சை ஆன் பண்ணவுடன் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனவுடன் பவர் எங்கே போகுது, ஸ்டார்ட் ரிலேக்கும் கான்டாக்டருக்கும் டைரெக்டாக பவர் போய்கிட்டு இருக்கும். இந்த கான்டாக்டர் க்ளோஸ் ஆனவுடன் என்ஓவாக இருக்கிற காயிலுக்கு, அதாவது இது வந்து காயிலு, ஸோ கான்டாக்டருடைய காயிலு, காயிலுக்கு பவர் போனவுடன் இது வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த என்ஓங்கிறது க்ளோஸ் கான்டாக்டுக்கு போயிடும். கான்டாக்டருடைய என்ஓங்கிறது நார்மலி ஓப்பனாக இருக்கிற கான்டாக்ட் வந்துட்டு க்ளோஸ் கான்டாக்டுக்கு போயிடும். போயிட்டு பவர் மோட்டருக்கு போகும். இதுதான் வந்து ஆட்டோ மோட்டில் பவர் இப்படி தான் போகும். இப்போ மேனுவல் மோடுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுவதன் மூலம் பவர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ மேனுவல் மோடை நம்ம செலக்ட் பண்ணுவதன் மூலம் பவர் எங்கே போகுது. ரெண்டில் முன்னாடி ஆட்டோ மோடில் சொன்னேன் இங்கே வந்துட்டு பவர் இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும்னு. இப்போ மேனுவல் மோடில் நம்ம செலக்டர் சுவிட்சை டர்ன் பண்ணுவதன் மூலம் பவர் எங்கே போகும், கான்டாக்டுக்கு, இந்த கான்டாக்டுக்கு போகும், ஒன்றுங்கிற கான்டாக்டுக்கு போகும். ஸோ டைரெக்டாக ஓயில் ஓவர்லோட்லேருந்து வர கரண்ட்டு முன்னாடி இந்த சைடு போகாமல் இப்போ வந்து இப்படி போகும், டைரெக்டாக இப்படி போகும். இப்போ ஸ்டாப் பட்டன் வந்து என்சியில் இருக்கும், நார்மலி க்ளோஸு. ஸோ பவரு எங்கே போகுது,
வந்து ஸ்டாண்ட்பையில் இருக்கும். இப்போ நீங்கள் மேனுவலில் செலக்டர் சுவிட்சை பண்ணியவுடன் பவர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். ஒன்ஸு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணியவுடன் பவர் சப்ளை எங்கே போகுது? ஸோ இப்படி போய்ட்டு ஸ்டார்ட் ரிலேயை எனர்ஜைஸ் பண்ணும். ஸ்டார்ட் ரிலேயை எனர்ஜைஸ் பண்ணியவுடன் இந்த STR2 அதாவது STR2ங்கிறது ஸ்டார்ட் ரிலே. ஸ்டார்ட் ரிலேக்கு காயில் வந்து பவர் எங்கே போகுது? இங்கே பவர் போய்கிட்டு இருக்கு. போனவுடன் இந்த STR2-உடைய NO-வாக இருக்கிற காண்டாக்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த க்ளோஸ் ஆனவுடன் பவர் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இது வந்துட்டு நார்மலி ஓப்பன், இந்த STR ஸ்டார்ட் ரிலே காண்டாக்ட் ஓப்பனில் இருந்தாலும் பவர் இந்த பொசிஷனில் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ரிலே எனர்ஜிஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் ரிலே எனர்ஜிஸில் இருக்கணும்னா NO-க்கு இருக்கிற காண்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த க்ளோஸ் ஆனவுடன் பவர் சப்ளை கண்டினியூஸாக KM காண்டாக்டருக்கு போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து மேனுவலில் ஆப்ரேட் ஆகக்கூடிய வயரிங்கு. ஸோ இந்த மாதிரி தான் பவர் சப்ளை போகும் மேனுவலில் வைக்கும்போது. ஆஃபில் வைத்தால் பவர் வந்துட்டு போகவே போகாது, ஜீரோவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ரிலே இப்போ இங்கே பவர் போகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஸ்டார்ட் ரிலே எனர்ஜைஸ் ஆனவுடன் இப்போ ரெண்டிங் இண்டிகேஷன் பாருங்கள். ஸோ அந்த ரெண்டிங் இண்டிகேஷனுக்கு பவர் போகும். ஆல்ரெடி நியூட்ரல் வந்துட்டு இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாக நியூட்ரலு, நியூட்ரல் வந்து காமனாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக நியூட்ரலு. ஸோ இந்த ரெண்டிங் இண்டிகேட்டருக்கு பவர் போகும். இஸ் ஸ்டாப் இண்டிகேஷனு. ஸோ ஸ்டாப் இண்டிகேஷனு இப்போ STR2 என்ன இருக்குது? காயில் வந்து எனர்ஜைஸில் இருக்குது. ஸோ இந்த ரிலே வந்து எனர்ஜைஸில் இருக்குது. ஸோ எனர்ஜைஸானவுடன் இந்த NC-ஆக இருக்கிறது முன்னாடி பவர் எங்கே போய்கிட்டுருக்கு? இதுக்கு நேராக பவர் வந்துட்டு ஸ்டாப் இண்டிகேஷன் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த இப்போ வந்து காயில் வந்து எனர்ஜைஸில் ஆனவுடன் இப்போ STR2-ஓட காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஸோ எனர்ஜிஸ் ஆன உடனே எங்கே வந்து பவர் எங்கே போகுது? இந்த காண்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பவர் வந்து ஸ்டாப் இண்டிகேஷனுக்கு போகாது. அப்படிங்கிறப்ப ஸ்டாப் லைட்டு எரியாது, ஒன்லி வந்து ரன்னிங் இண்டிகேஷன் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ட்ரிப் லைட்டுடைய வயரிங் பாருங்கள். இது வந்து ட்ரிப் லைட்டு, TL2-ங்கிறது ட்ரிப் இண்டிகேஷனு. இப்போ ஓஎல் ஓவர்லோடு சொன்னேன், ஓவர்லோடு வந்து NC-ஆக இருக்கும். ஸோ மோட்ரு அதிகமான ஆம்ஸ் எடுத்தால் தான் வந்துட்டு இந்த NC-ங்கிறது ஓப்பன் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்கப்பட்டுருங்க. இப்போ வந்து நார்மலி க்ளோஸில் இருக்கிறனால வந்துட்டு இந்த இது வந்து நார்மலி ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா எஜெக்ட் ஆகலை, ஆம்ஸ் வந்து நார்மலாக ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த இது வந்து எரி, இங்கே பவர் வந்து ரன்னிங் ட்ரிப் இண்டிகேஷனுக்கு பவர் போகாது. இதில் வந்து பவர் போகாது. இப்போ அதுவே இந்த ஓவர்லோடில் வந்துட்டு அப்போ மோட்ரு வந்து அதிகமான ஆம்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அதிகமான இப்போ செட்டிங் பாயிண்ட்டை விட அதிகமாக ஆம்ஸ் எடுத்துருச்சு. ஒரு ஆம்ஸ்லேருந்து ரெண்டு ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம்னா இப்போ மூணு ஆம்ஸ் எடுக்குதுன்னா வந்து இந்த ஓவர்லோடு வந்து NO-லேருந்து NC-லேருந்து ஓப்பன் காண்டாக்டுக்கு போயிடும். இந்த ஓப்பன் காண்டாக்டு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனோன்னா பவர் ட்ரிப் லைட்டுக்கு போகும். ட்ரிப் லைட்டுக்கு பவர் போகும். இது BMS-க்கு போகிற டெர்மினல் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த BMS-ல ஸ்டார்ட்டு ஸ்டாப்புங்கிறது நம்ம அங்கேருந்து இப்போ இதில் வந்துட்டு ஒன்லி வந்து மானிட்டரிங் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த BMS-ல மோட்ரு ரெண்டானுச்சுன்னா அங்கே வந்து இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ மோட்ரு வந்து ரெண்டிங்கில் இண்டிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதே ட்ரிப் இண்டிகேஷனாக ட்ரிப் இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இந்த வயரிங்கில் வந்துட்டு BMS மூலமாக டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது போக இதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு மோட்டருக்கும் அதோடைய வயரிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த இப்போ வந்து இது அடுத்த ஃபேனு. ஸோ இதோடைய கேபிள் டேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள்.
இது வந்து டூ சீரீஸில் வந்து 206, 207, 208னு அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்து 306, 307. ஸோ ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு கேபிள் டேக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கேபிள் டேக்கை ட்ரேஸ் பண்ணுவதன் மூலம் எந்த கேபிளு எந்த ரிலேக்கு போகுது, ஸோ அந்த ரிலே வந்து எனர்ஜிஸில் இருக்கா, இப்போ வந்து ஸ்டார்ட் ரிலே வந்து எனர்ஜிஸில் பவர் போயும் எனர்ஜிஸில் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படிங்கிறப்ப எஸ்டிஆர் டூ ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எஸ்டிஆர் ரிலேயை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதுவே வந்து இப்போ கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப, இப்போ நீங்கள் வந்து ரிலே சேஞ்ச் பண்ணியும் இதுக்கு வந்துட்டு ரிலே வந்து எனர்ஜிஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப, ஒருவேளை நம்ம டெர்மினேஷன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு லூஸ் கான்டாக்டாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 205, ஓகே 205 வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படிங்கிறப்ப எஸ்டிஆர் டூ வந்து எனர்ஜிஸ் ஆகாது அப்படிங்கிறப்ப இதில் பவர் வருதான்னு பார்த்து இந்த எஸ்டிஆர் டூக்கு, ஓகே இப்போ எஸ்டிஆர் 205க்கு பவர் வரல அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடியே சமயம் ஏதோ வந்துட்டு கேபிள் வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேபிள் டேக்கை ஃபைண்ட் பண்ணி ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு எளிதான வழி, இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்று எஸ்எல்டி என்றால் என்ன, எஸ்எல்டியை வைத்து எவ்வாறு ஃபால்ட்டு கண்டுபிடிப்பது, அதனுடைய ஆக்சசரிஸ் எவ்வாறு ஒர்க் ஆகிறது என்பதை பார்க்கலாம் பார்த்தோம். ஸோ இதுபோல் ஹச்விஏசி ரிலேட்டடாக வீடியோஸ் வேண்டுமென்றால் கமெண்டில் தெரிவிக்கவும். ஹச்விஏசி ரிலேட்டட் வீடியோஸ் லிங்க்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.